நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, பிஜிடிஆர்பி தமிழ் பாடப்பிரிவு நண்பர்களுக்கான முக்கிய தகவல். இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடத்திற்கு, சரிங்களா, வரக்கூடிய ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்வு 2023-24. ஸோ இந்த காலகட்டங்களில் நடைபெறக்கூடிய தேர்விற்கு நமது குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள், மாதிரி தேர்வுகளானது நம்ம கொடுத்துட்ருக்கோம். நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கக்கூடிய அளவிற்கு நம்ம பயிற்சி வகுப்புகள் நம்மளுடைய மொபைல் ஆப்ஸில் நம்ம கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மாதிரி தேர்வுகள் தினந்தோறும் உங்களுக்கு மாதிரி தேர்வுகள் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதில் குறிப்பாக தமிழ் இலக்கிய வரலாறு, சரிங்களா, தமிழ் இலக்கிய வரலாறுல இருந்து உங்களுக்கு மாதிரி தேர்வுகளானது நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், கொடுத்துட்ருக்கோம். இந்த இலக்கிய வரலாறுல எந்த மாதிரியான பயிற்சிகள் எடுக்கணுங்கிறது பல வீடியோக்கள் நம்ம தொடர்ச்சியா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். தமிழ் இலக்கிய வரலாறுல இருந்து ஒரு புறம் உங்களுக்கு தேர்வுகள் தினந்தோறும் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தாலும் பள்ளி பாட புத்தகத்தை அடிப்படையாக வைத்து வாரம் 2 நாட்கள் தேர்வு நடைபெறுது. ஸோ அடுத்த ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பயிற்சி வகுப்புகள் நாளை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர், சரிங்களா, அக்டோபர் மாதம் நாளை அக்டோபர் 15 முதல் அக்டோபர் 15 முதல் தமிழ் பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு இயல் வாரியாக நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம், தினந்தோறும் பயிற்சி வகுப்புகள் என்பது தான் நம்மளுடைய கான்செப்ட். ஆகவே இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய ஷெடியூலை உருவாக்கிக்கோங்க. நம்ம ஏன்னா இலக்கிய வரலாறுலேருந்து நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும், தேர்வு எழுத வேண்டியிருக்கும், பள்ளி பாட புத்தகத்தை பின்பற்ற வேண்டியிருக்கும். இதனை தொடர்ந்து உங்களுக்கு பயிற்சி வகுப்பையும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய ஷெடியூலை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க. நாளையிலிருந்து உங்களுக்கு பயிற்சி வகுப்பானது ஆரம்பிக்கும். ஸோ இந்த பயிற்சி வகுப்பு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த முதல் யூனிட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஷெடியூல் உருவாக்கியிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு மிக முக்கியமான தகவல்கள் உள்ள பகுதி இயல் 1. ஸோ இந்த இயல் 1 நம்ம என்னென்ன கண்டென்ட் இருக்குது, என்னென்ன கண்டென்ட்டை நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கண்டென்ட்டை எந்தெந்த புத்தகத்திலிருந்து நம்ம மூல புத்தகத்திலிருந்து படிக்கணும், ஸோ அதனை பற்றி இல்லாமல் கடந்த தேர்வுகளில் இந்த இயல்லேருந்து எத்தனை வினாக்கள் கேட்டிருக்கிறாங்க, ஸோ எதனை அடிப்படையாக வைத்து கேட்டிருக்கிறாங்க, எல்லா தகவலையுமே இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இயல் 1 படிக்க வேண்டிய பாட தலைப்புகள் என்னென்ன, உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய யூனிட் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மொழி அமைப்பு வரலாறு தொடரியல் ஆராய்ச்சின்னு சொல்லி நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணுறோம். 1 ஸ்டார்ட் பண்ணி மொத்தம் உங்களுக்கு 17 தலைப்புகளானது இருக்குது. பல்லவர்கால தமிழ், தொல்காப்பிய தமிழ், உயர்தனி செம்மொழி, முதல் மக்களினம், ஆரிய மொழியினம், நடு திராவிட மொழிகளின் சிறப்பு இயல்பு, கன்னடம், மலையாளம்ன்ட்டு நம்ம என்ன செஞ்சுருக்காங்க, கிட்டத்தட்ட 17 தலைப்புகள் இந்த முதல் யூனிட்டில் நீங்கள் படிக்க வேண்டியது. ஸோ இந்த 17 தலைப்புகளையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே போதும், வேறு எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது. மொத்தம் இந்த இயல் 1 நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வினாக்களின் எண்ணிக்கைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகளில் நடைபெற்றிருக்க தேர்வில் சராசரியாக பார்த்தோம்னா 6 வினாக்களானது நம்மளுக்கு மொழி வரலாறுலேருந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த மொழி வரலாறுல நம்ம முழு மதிப்பெண் பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன, எதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 17 ஹெட்டிங்கையுமே நீங்கள் என்ன செஞ்சுருங்க, ப்ரிப்பரேஷன் பண்ணிடுங்க. ஸோ இந்த 17 ஹெட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஹெட்டிங்கை எந்தெந்த புக்கிலேருந்து நம்ம ரெஃபர் பண்ணணும், ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு எந்தெந்த புக்கிலேருந்து இருக்கும், அந்த பயிற்சிகளை எவ்வாறு நீங்கள் சேர்ந்து இணைந்து பயன்பெறணும் என்பதை குறித்த முழுமையான தகவல். ஸோ நண்பர்களே, முதல்ல இருக்கக்கூடிய மொழி அமைப்பு வரலாறு, தொடரியல் ஆராய்ச்சி, மொழி வரலாறு சான்றுகள், மொழியின் தோற்றம், இந்திய மொழி குடும்பங்கள், ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து முதல்ல 5 இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், தமிழ் மொழி வரலாறு டாக்டர் சு சக்திவேல் அவர்களுடைய புக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் மொழி வரலாறு, தமிழ் மொழி வரலாறுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் சு சக்திவேல், சரிங்களா, சக்திவேல் அவர்களுடைய புத்தகத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், முதல் 5 இருக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ மிகவும் தெளிவான தகவல்களுடன் விளக்கங்களுடன் இது உங்களுக்கு என்ன செய்யும், பயன்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பம்,
திராவிட மொழிகளும் அவை வழங்கும் இடங்களும். திராவிட மொழிகளின் சிறப்பு என்பது தமிழ் மலையாளம் கன்னடம் நடு திராவிட மொழி. ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், சார் அகத்தியலிங்கம் அவருடைய புக்கு சரிங்களா, சார் அகத்தியலிங்கம் ச அகத்தியலிங்கம் சரிங்களா, திராவிட மொழி ஒப்பிலக்கணம் ச அகத்தியலிங்கம் அவர்களுடைய புத்தகத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். அடுத்து முதல் மக்களினம் உயர்தனி செம்மொழி தொல்காப்பிய தமிழ் பல்லவர் கால தமிழ் ஸோ இதற்கு ஃபுல்லாமே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, டாக்டர் சு சக்திவேல் அவர்களுடைய புக்கை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த தகவல்களை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. இந்த ஹெட்டிங்கே அந்த புத்தகத்தில் எங்கெங்கே இருக்குங்கிறத நீங்கள் குறித்து முழுமையாக பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கான 6 வினாக்களானது சராசரியாக கேட்குறாங்க. இதை நீங்கள் என்ன செய்யலாம், சிறந்த முறையில் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதே அடிப்படையாக வச்சு தான் மொழியின் அமைப்பு வரலாறு தொடரியல் ஆராய்ச்சி ஒவ்வொரு ஹெட்டிங்லேயுமே நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போகிறோம். சுபி லெஜெண்ட்ரி எஜுகேஷனுங்கிற இந்த மொபைல் ஆப்ஸில் வீடியோ செக்ஷனில் நம்ம வீடியோவாகவே என்ன செஞ்சிடுவோம், அப்லோட் பண்ணிடுவோம். உங்களுடைய ஓய்வு நேரங்களில் நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கலாம், பயன்படுத்திக்கலாம். ஸோ மேலும் அதில் சந்தேகம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஆப்ஸில் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கு நம்ம நினைச்சுவோம் உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருவோம். ஸோ இது போன்று ஒவ்வொரு பாடப்பிரிவிற்குமே நம்ம என்ன செய்கிறோம், ஷெடியூல் கொடுத்துருவோம். முதல் 1 மந்த்துக்கு நம்ம இந்த ஷெடியூல் கொடுத்துருக்கோம் முதல் யூனிட்டில். ஸோ தெளிவாக எல்லாத்தையுமே உங்களுக்கு அலசி ஆராய்ச்சி கொடுத்துருவோம். அடுத்து இந்த பகுதியிலிருந்து வாரம் ஒரு முறை உங்களுக்கு தேர்வுமே நம்ம கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. குழுவில் உள்ள நண்பர்களும் இதனை பயன்படுத்திக்கோங்க. தேர்வில் இணைவதற்கான வழிமுறைகளை குழுவை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொண்டு உடனடியாக நீங்கள் இணைங்கள், பயன்பெறுங்கள். வருகின்ற தேர்வில் உங்களுக்கு மிக முக்கியமாக நம்ம முதுகலை பட்டதாரி ஆசிரியராக மாறுவதற்கான அனைத்து வழிமுறைகளையுமே நம்ம உருவாக்கி கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு நண்பர்களுமே இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்தி உங்களுக்கான அரசு பணியை பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.